சொல்லுனே உன்னோட முன்னாள் தோழி திருமதி காயத்ரி செத்துட்டா. என்ன சொல்ற? இங்க பார், இனிமே காயத்ரி பத்தி யோசிக்கிறது விட்டுட்டு சூர்யா மனசை மாத்தி அவர் கூட எப்படி வாழ்றதுங்கிறத மட்டும் யோசி. காயத்ரி தொல்லை இனிமே இல்லை. இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது. இன்னைக்கு சொல்றேன் சுப்பு, நல்லா கேட்டுக்கோ. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நீ இந்த உலகத்தை விட்டே போயிட்ட, நீ எப்படி மறுபடியும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைப்ப? என்னாச்சு டாக்டர், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சாரி மிஸ்டர் சதீஷ், எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பட் அப்படியே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க கையில எதுவும் இல்லை, கடவுள் தான் காப்பாற்றணும். டாக்டர், நாங்க போய் பார்க்கலாமா? ஷியோர், வாங்க போங்க. ப்ளீஸ் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருங்க. ஹலோ மேடம், பி குவைட். என்னங்க உங்க பார்வதி வந்திருக்கேங்க, கண்ணை திறந்து பாருங்க. அத்தை, ஐயோ எதுக்குங்க இப்படி பண்ணீங்க? போறதுன்னு முடிவு பண்ணிட்டா என்னையும் உங்களோட கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? நீங்க இல்லாம நான் மட்டும் இருந்து என்னங்க பண்ண போறேன்? இங்க பாருங்கம்மா, கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இவரை உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கங்க. அத்தை, மாமா கொண்ணு ஆகாத அத்தை, நீங்க தைரியமா இருங்க அத்தை. எப்படி மாப்பிள்ள தைரியமா இருக்க முடியும்? எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல இந்த மனுஷன் காய்ச்சல் தலைவலின்னு ஒரு நாள் கூட படுத்ததில்ல. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி குத்துயிரும் கொலையுமா பார்த்துட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, மாமா கண்டிப்பா குணமாயிருவாரு. இங்க பாருங்க, இங்க சரியாவலான கூட சரி, வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போறேன். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி அத்தை, மாமாவை குணப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அத்தை. நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை. ஏன் மாப்பிள்ள அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? இந்த ஆளோட விதிய இனி நான் தான் முடிவு பண்ண போறேன். அத்தை அழாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, மாமா கண்டிப்பா கண்முழிச்சுடுறாரு அத்தை. முழிக்கட்டும், முழிச்சதும் மறுபடியும் கண்மூட வச்சிடுறேன். உன் ஆசை மனைவி மல்லிகாவை நாளைக்கு பரோல்ல கூட்டிட்டு வர போறேன். மயக்கம் தெளிஞ்ச உடனே இந்த ஆள் முன்னாடி அவன் நிக்கணும். அவளை பார்த்து டென்ஷன் ஆகி மறுபடியும் இந்த ஆள் மயக்கத்துக்கே போயிடணும். இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாமே இந்த துர்காவோட திருவிளையாடல் தான். பாக்குறேன். இந்த முகத்தை பார்த்துதானே என் பொண்ணு வேண்டிக்கிட்டு போனா. ஆனந்தத்தை தரவ அங்காளம்மா, முக்தியை தரவ முத்தாளம்மான்னு சொல்றாங்களே, கஷ்டத்தையே குடுக்கிற உனக்கு என்ன பேர் சொல்றது? என் பொண்ணு உன்கிட்ட அப்படி என்ன கேட்டா? சொத்தை குடு சொகத்தை குடுன்னு கேட்டாளா? உன்னோட அருளைத்தானே கேட்டா? அதை கூட உன்னால கொடுக்க முடியாதா? உன்னையே நம்பி வந்தவளை என்ன பண்ண? நீயும் ஒரு தாய் தானே. பெத்த பொண்ணை தொலைச்சிட்டு நிக்கிற என்னோட வேதனை உனக்கு புரியலையா? நீ விளையாடி பாக்க என் பொண்ணோட உயிர் தான் உனக்கு கிடைச்சதா? நீலியம்மா, சூலியம்மா, அங்காளம்மா, செங்காளம்மா, முத்துமாரியம்மா, முண்டக்கண்ணியம்மா 1000 அவதாரம் எடுத்தியே. என் பொண்ணை காப்பாத்த ஒரு அவதாரம் எடுக்க மாட்டியா? 1000 கண்ணுடையாள்னு உன்னை வேண்டுமே, உன்னோட ஒரு கண் பார்வைக்கு கூடவா என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாம போச்சு. என் பொண்ணு சாப்பிடாம கூட இருந்திருக்கா, ஆனா சாமி கும்பிடாம இருந்ததில்லன்னு உனக்கு தெரியாதா? உன்னையே நினைச்சு உன்னையே துதிச்சு நீயே கெதின்னு வந்தவளை ஏமாத்திராத. அவ வயித்துல ஒரு உயிரை குடுன்னு தானே கேட்டா, அதுக்கு உனக்கு அவ உயிர் தான் வேணுமா? உனக்கு உயிர் தான் வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ, ஏன் பொண்ணு விட்டுடு, அவ சந்தோஷமா வாழணும், ஏன் உயிரை எடுத்துக்கோ, உயிரை எடுத்துக்கோ. அம்மா, எழுதலைன்னா காசிப் எழுதுறேன்னா அந்த நியூஸ் பேப்பரோ அல்லது அந்த மேக்ஸினை கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பீப் சாங்க ஜல்லிக்கட்டால மறக்க வச்சது நாம தான், அது ஓகே. ஆனா செம்பரம்பாக்கம் மேட்டரை பீப் சாங்கால மூடிட்டோமே. சேவை பண்றதுக்குன்னு ஒரு அரசியல்வாதி சேவை பண்ணினா மக்கள் பொறுத்துப்பான். ஆனா சினிமாக்காரன் எல்லாருமே சேவை பண்ணணும்னு நினைக்கிறான். அது மாதிரி மக்களுக்கு சினிமா செய்தி கொடுக்கறதுல என்ன தப்புங்கிறேன். நம்ம நாடு பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் this is the time. அரசியல் இல்லாட்டி நாமளா ஆதி காலத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனா சினிமா இல்லாட்டி நான் செத்தா போயிட போறோம். வாட்ச் பத்த வேடா பரட்ட. என்ன வைத்தியர் இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்னங்க பண்றது, காயத்ரி காணாம போயிடுச்சு. நானும் லட்சுமி அம்மாவும் எவ்வளவோ தேடி பார்த்தோம், காயத்ரி எங்கேயும் காணாம். லட்சுமி அம்மா காயத்ரியை தனியா தேடுறோம்னு என் கையை உதறி விட்டு போயிட்டாங்க. என்னையா ஒன்ன நம்பி அனுப்புனதுக்கு சூர்யாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? நான் என்ன பண்றது ராமையா? தாயே ராசக்தி. ராமையா இங்க வா, இங்க வந்து பாரு, லட்சுமி அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா 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 லட்சுமி அம்மா 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 லட்சுமி அம்மா 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 எழுந்திரியம்மா. என்னாச்சு அம்மா, உங்களுக்கு என்னாச்சு அம்மா? எழுந்திரியம்மா, கொஞ்சம் நாடி குடிச்சு பாரு, முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா 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 லட்சுமி அம்மா. ஏண்டி கவிதா, உன் புருஷன் நம்ம தலைவரோட புதையல் தேடி போனாரு, கிடைச்சதா கிடைக்கலையா? தெரியல பழனியம்மா, காலையில 4 மணிக்கு வீட்டுக்கு வந்த மனுஷன் அப்படியே படுத்துட்டாரு. அவரை நானும் என்ன ஏதுன்னு கேட்காம விறகு பொறுக்க வந்துட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஊர் மக்களும் புதையில தேடி போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கிடைச்ச பாடு இல்ல. அது மட்டும் கிடைச்சா நம்ம ஊருக்கு பஞ்சமே இருக்காதுக்கா. பாப்போம். நம்ம எடைச்சி மலையாத்தா அதுக்கு ஒரு வழிகாட்டாமையா போயிடுவா. அங்க ஏதோ முனங்கல் சத்தம் கேக்குதுக்கா. எங்க கவிதா? ஏய் வாங்கடி போய் பார்க்கலாம். ஐயோ அக்கா, இங்க வந்து பாருங்க, யாரும் விழுந்து கிடக்குறாங்க. யாருமா? யார் இது? இங்க பாருக்கா. ஐயோ பாவம், யார் என்னன்னு தெரியலையே. ஐயோ அக்கா, மலை மேல இருந்து குதிச்சிருப்பாங்க போல இருக்கு. உயிர் இருக்கு. வாங்க வைத்தியர் அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போலாம். சரி சரி வாங்கடி. வாங்கக்கா வாங்கக்கா. இப்படி வாங்க. பத்திரம். அம்மா அம்மா ராமையா. அம்மா அம்மா லட்சுமி அம்மா எழுந்திருக்கீங்களா? அம்மா அம்மா எழுந்திருங்க. அம்மா 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 லட்சுமி அம்மா எழுந்திருங்க. அம்மா லட்சுமி அம்மா. லட்சுமி அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா என்னமா பாருங்கம்மா. எழுந்திருங்கம்மா. எழுந்திருச்சு உட்காருங்கம்மா. என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? என் காயத்ரி கிடைச்சிட்டாளா? என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? ஏதாவது சொல்லுங்க. கொஞ்சம் பதட்டப்படாம அமைதியா இருங்கம்மா. வைத்தியர் வந்து வீட்டுல சொன்னதுமே வீராவை நான் காட்டுக்குள்ள அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா காயத்ரியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாமா. அப்ப இன்னும் காயத்ரி கிடைக்கலையா? அம்மா 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 நம்பிக்கை இழந்துடாதீங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. காயத்ரி நிச்சயமா கடவுள் அழைச்சு கொண்டாந்து விட்டுருவாருமா. ஆமாம்மா சொன்னா கேளுங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. வாங்க வீட்டுக்கு போலாம்மா. இல்ல என் பொண்ணு இல்லாம நான் வர மாட்டேன். அம்மா 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 அந்த மகமாயி காயத்ரிக்கு துணையா இருப்பாமா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. காயத்ரி நிச்சயம் கடவுள் காப்பாத்துவாரு. பொண்ணு வேணும். காயத்ரி வரணும். அம்மா வாங்கம்மா எந்திரிச்சு வாங்கம்மா. அத்தா மகமாயி என் சோவி கரெக்டாக சொல்லணும் தாயே. பராசக்தி மகமாயி தாயே. ஆத்தா வராயி நல்ல சகுனம். சோவி சரியா விழுந்திருக்கு. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. டேய் காத்தா வரானே போய் வர சொல்லுடா. சரியாத்தா ஒன்னே போறான். காயத்ரி 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 காயத்ரி. அக்கா உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே. கையி காலு எல்லாம் எலும்பு முறிஞ்சிட்டு இருக்கு. தலையில வேற பலமா அடிபட்டிருக்கு. பொழுது சாயிற வரைக்கும் காத்திருந்துதான் பாக்கணும். அந்த எடைச்சி மலையாத்தா அவ மடியில விடுற குழந்தைக்கு என்னைக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கா? சரி தலைவர்கிட்ட தகவல் சொல்லிட்டீங்களா? ஒண்டிக்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கோம், வந்துருவாரு. ஓ சரி சரி. நாங்க வெளியே இருக்கோம்க்கா. சரிம்மா. ராமையா எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன வைத்தியர? காயத்ரி எங்கே போனாலும் தெரியல. லட்சுமி அம்மாவும் கோயிலை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. வீரா போன தகவல் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன மாதிரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. என்னம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காராம்மா? நல்லா இருக்காரு. சந்தோஷம். வணக்கம். வணக்கங்க ஐயா. யார் என்னன்னு தெரிஞ்சதா? யாருன்னு தெரியலையா, இன்னும் மயக்கத்திலே இருக்காங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இப்போ ஐயா கும்பிடுறேங்க ஐயா. என்ன பொண்ணு தாயி, யார் என்னன்னு தெரிஞ்சதா? இல்லைங்கய்யா, இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அடி பலமா பட்டிருக்கு. சரியாயிருவாளா? நான் கொடுத்த மருந்துக்கு பொழுது சாயறதுக்குள்ள முழிப்பு வரணும். தப்புனா ஐயா, பெரிய தாய் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க ஐயா. பெரிய தாய் வர சொன்னாங்களா? பொண்ணு தாயே, நம்ம கிராமத்துக்கு வந்தவங்க யாருக்கும் தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. எப்படியா இந்த பொண்ணை காப்பாத்திருமா? சரிங்க. சரியாமா, நான் பெரிய தாயை பார்த்து வந்துடுறேன். வரமா. வாங்கய்யா. தாமர பொய்கையிலே தலகுளிர நீராடி அவ தாள குளிர நீராடி அவ தாள குளிர நீராடி மாமதுர பட்டுடுத்தி நம்ம மகமாயி இங்கு மருதடி வாரா பாரழகு மகமாயி இங்கே மருதடி வாரா பாரழகு மகமாயி. தாயி வர சொல்லிருந்தீங்களா? கத்தவரையா, இன்னைக்கு பஞ்சமே திதி. வராயி உத்தரவு கொடுத்துட்டா. என்னடா முழிக்கிற? நான் சொன்ன காயத்ரி ஜெபத்தை முடிச்சிட்டியா? தாயி இன்னையோட 108 நாள் முடிஞ்சிருச்சு தாயி. அப்போ நல்ல செய்தி வந்திருக்குமே. அட போதாயி, ராத்திரி முழுக்க போதில தேடி பார்த்தேன், எங்க எதுவும் கிடைக்கல. வராயி வராயி என் சோவி தப்பாதுரா. மேற்கிருந்து ஒரு செய்தி வந்திருக்கணுமே. செய்தி ஒன்று வரல தாயி. சா கடந்த ஒரு பொண்ணை தான் நம்ம ஊர் பொம்பளைங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமா தாயே, சேப்பு புடவையில தங்க விக்கிற மாதிரி இருந்தா தாயே. என்ன புடவை? சேப்பு புடவை. மங்காத புகழுடைய மலையாள பகவதியா மலையாள பகவதியா மலையாள பகவதியா சிங்கார கொண்டையழகி நம்ம மகமாயி அந்த செந்தூருக்க பொட்ட அழகே அழகு மகமாயி அந்த செந்தூருக்க பொட்ட அழகே அழகு மகமாயி. அம்மா நடுவினில ஊத்து இறக்கி இவ ஆசைகள் திரு மட்டும் தலை குளிச்சு. ஆமா காத்தவரையா, அந்த பொண்ணை எங்கே இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? மலை அடிவாரத்துல இருந்து தாயி. அவளுக்கு கைய காலி ஏதாவது ஊனமா இருக்கா? ஊனமானு தெரியல தாயி, கைகள்லாம் கட்டுப்பட்டு இருந்துச்சு. நான் அவளை பார்க்கணும். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டிப்பட்டி கனவா அழகாக இருக்கு. அழகு நேரத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்கிற செயலில் இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.